வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கான்வெக்சிட்டி ஆஃப் ஃபைலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். கான்வெக்சிட்டி ஆஃப் ஃபைல்னா என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபைலில் பார்த்தீங்கன்னா அதோட முகப்பகுதியில் நீல வாக்கில் கொஞ்சம் தொந்தி விழுந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் கான்வெக்சிட்டி ஆஃப் ஃபைல். ஆனால் வந்து பொதுவாக ஃபைல் வந்து மூன்றில் ரெண்டு பங்கு பேரலாகவும் மூன்றில் ஒரு பங்கு டேப்பராகவும் இருக்கும். அந்த டேப்பர் தான் இந்த கான்வெக்சிட்டி ஆஃப் ஃபைல்னு போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. அது வேறு, இது வேறு. அது இல்லாமல் ஃப்ளாட் ஃபைலில் வந்து அதோடய பேசஸ் வந்து கான்வெக்ஸாக இருக்கும், அதாவது குவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டேப்பராக இருக்கும், வித்துலேயும் திக்னஸ்லேயும், அதாவது கனத்துலேயும் அதில் அகலத்துலேயும் கொஞ்சம் டேப்பராகவும் இருக்கும். கான்வெக்சிட்டி ஆஃப் ஃபைலோட உபயோகம் என்ன? இந்த ஃபைல் வந்து திக்னஸ் வந்து அதில் பேசஸில் ஃபுல்லாக பேரலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபைலோட டீத்து ஃபுல்லாக ஜாப்பில் கட் எடுக்கும். இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம கீழ் நோக்கி அழுத்தமும் அதிகமாக கொடுக்கணும். கீழ் நோக்கி அழுத்தம் அதிகமாக கொடுத்தா ஃபைல் கடிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் முன்னோக்கி அழுத்தம் கொடுத்தா தான் கட் எடுக்க முடியும். இது வந்து பேரலல் திக்னஸ் உள்ள பேரலலாக உள்ள ஃபைலை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கஷ்டம். இன்னொன்று, அதில் அதே ஃபைல் பண்ணி அந்த திக்னஸ் வந்து நம்ம ஜாப்பில் ஒரே யூனிஃபார்மாக இருக்க மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். இன்னொன்று, இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து பேரலலாக திக்னஸ் உள்ள ஃபைலை வந்து ஒவ்வொரு தடவை நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்கும்போதும் ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும். அப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா தான் ஜாப்பில் வந்து உங்களுக்கு வந்து திக்னஸும் ஒரே மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து ஃபைல் பண்ணும்போது சீசர் ஆக்ஷன் மாதிரி தான் நம்ம கை மூமெண்ட்ஸ் இருக்கும், அதனால் அது முடியாது. அது மட்டும் இல்லாமல் பேசஸ் வந்து பேரலல் திக்னஸ் உள்ள ஃபைலை நீங்கள் ஹீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு பகுதி அப்படியே வளைஞ்சிக்கிறோம், அப்படியே குவி மாதிரி ஆகி போயிடும். அது மாதிரி ஆகி போச்சுன்னா அந்த ஃபைல் வந்து யூஸ்லெஸ் ஆகிரும். மேலும் நீங்கள் கான்வெர்சிட்டி உள்ள ஃபைலை வச்சு ஃபைல் பண்ணும்போது ஃப்ளாட் சர்வேஸை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபைல் பண்ணுறது ஈஸியாக பண்ண முடியும். அது இல்லாமல் இன்னொன்று தவிர்க்க முடியும், என்னென்னா அந்த ஜாப்போட முன் எட்ஜிலையும் பின் எட்ஜிலையும் அதிகமாக சிப் ரிமூவல் பண்ணாமல் பார்க்குறதையும் இதில் தவிர்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.